அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த லெக்சர் சீரீஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். அது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து யூபிஎஸ்சி 2020 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து குரூப் 1 இல்லைனா குரூப் 2 இல்லைனா 2A இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சீரீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சீரீஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஆல்சோ ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். எதிலலாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும், எதிலலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா, என் பேர் வந்து ஜீவராஜ் ராதாகிருஷ்ணன், ஜீவான் கூப்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் உங்கள்கிட்ட வந்து கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிராக்கர் ப்ரப்போஸ்டு பை இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் ரெடியூசிங் பொல்யூஷன். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் நம்மளோட நாட்டோட பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக என்ன ஒரு கிராக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிராக்கர் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ என்விரான் கிராக்கர்ஸ், ஆப்ஷன் பி க்ரீன் கிராக்கர்ஸ், ஆப்ஷன் சி சேஃப் கிராக்கர்ஸ், ஆப்ஷன் டி குரோமா கிராக்கர்ஸ். இதில் வந்து சேஃப் கிராக்கர்ஸ் பார்க்கும்போது ஆன்சர் கரெக்ட் மாதிரி இருக்குது, க்ரீன் கிராக்கர்ஸ் என்விரான் கிராக்கர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, குரோமானா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எது ஆன்சர் ஆகும் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஆன்சர் பண்ணுவீங்க. இல்லை சேஃப், இந்த வீடியோ வந்து நம்ம க்ரீன் கிராக்கர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஹூ டெவலப்ஸ் த க்ரீன் கிராக்கர்ஸ்? இந்த க்ரீன் கிராக்கர்ஸ்ன்றதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் டெவலப் பண்ணுறா? டிஆர்டிஓவா, இஸ்ரோவா, சிஎஸ்ஐஆர், பார்க்? ஸோ இதில் இஸ்ரோ வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? ஸோ சில பேர் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணலாம், டிஆர்டிஓ இல்லை சிஎஸ்ஐஆர் பார்க் எதுவாக இருக்கும்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து கடைசியாக இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கிராக்கர்ஸ். இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்ற விஷயம் ஏன் நியூஸில் இருக்குது, ஒய் இன் நியூஸ் அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து பொதுவாகவே வந்து பட்டாசு எல்லாம் வெடித்து ஆல்ரெடி பொல்யூஷன் வந்து பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கும், நம்ம ஓசோன் லேயர் எல்லாத்தையுமே வந்து பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இந்த வாட்டி இந்த தீபாவளியில் வந்து டெல்லி வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், பனி பிரதேசம் மாதிரி ஆயிடுச்சு. குளிர்னாலில் அங்கே இருக்கிற நம்மளோட பொல்யூஷன்னால் ஸ்மாக் மாதிரி ஃபார்ம் ஆகி நிறையா பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுவும் தீபாவளிக்கு அப்புறம் டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் லெவல் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது ரொம்ப எக்குதப்பாக போனதுனால இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமே. தீபாவளின்றது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல், கண்டிப்பாக அதை வந்து இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை டெவலப் பண்ணுற அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நீரி, நீரி அப்படின்னா என்இஇஆர்ஐ, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுதான் வந்து நம்ம க்ரீன் கிராக்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து க்ரீன் கிராக்கர்னா என்ன? ஸோ நார்மலான ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ், நார்மலான ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்மளோட க்ரீன் கிராக்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கிராக்கரில் வந்து அதோட கெமிக்கல் கம்போசிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் கிராக்கரில் வந்து நார்மலாக நம்ம வெடிக்கிற கிராக்கர்ஸில் வந்து கெமிக்கல் கம்போசிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஃபர்தராக என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் த நார்மல் கிராக்கர்? நார்மல் கிராக்கருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இட் ஹஸ் அ ஸ்மால் செல் சைஸ், அதாவது அது அதோட மருந்து எடுத்துக்கிற சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்மால் சைஸ், ரொம்ப குட்டி கிடையாது, கம்பேரிட்டிவ்லி ஸ்மால். ஸோ அது எடுத்துக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மி. அதுக்கடுத்து ரா மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த பட்டாசு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரா மெட்டீரியல்ஸ். அது வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல். இதெல்லாம் வந்து நம்ம பொல்யூஷன், நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் பாதுகாப்பாக, அதாவது லெஸ் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல். ஸோ ஆல்ரெடி வந்து சைஸ் குட்டியாக இருக்குது, அது போக ஹார்ம்ஃபுல்னஸ் இல்லாத மாதிரி கம்மியாக பொல்யூட் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பேண்ட் கெமிக்கல்ஸ், இதுவும் வந்து குவெஸ்டினாக கேட்கலாம், இதெல்லாம் வந்து பேண்ட் கெமிக்கல் ஃபயர் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, லித்தியம், ஆர்சனிக், பேரியம், லெட், இதை நாலுமே இல்லாமல் நம்ம வந்து க்ரீன் கிராக்கர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ தீஸ் ஆர் நாட் யூஸ்ட் இன் க்ரீன் கிராக்கர்ஸ். ஸோ கீ இன்க்ரீடியன்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் கிராக்கர், இது ட்ரெடிஷ்னல் கிராக்கரில் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியம் நைட்ரேட். ஸோ பேரியம் நைட்ரேட் அப்படின்னா என்ன, இந்த விஷயந்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேரியம்ன்றது பேண்ட் கெமிக்கல். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் கிராக்கரில் நம்ம பேன் பண்ணக்கூடிய, பேன் பண்ணப்பட்ட, அதாவது தவிர்க்க வேண்டிய கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அது வந்து கீ இன்க்ரீடியன்ட் அப்படின்றப்போ, அது இல்லாமல் நம்ம அந்த மெட்டீரியல்லாம் இல்லாமல் நம்ம க்ரீன் கிராக்கர் பண்ணுறோம் அப்படின்னா இதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் தான் இருக்கும் இல்லையா?
ஸோ க்ரீன் கிராக்கர் இந்த மாதிரி கெமிக்கல் கம்போசனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, க்ரீன் கிராக்கர் வந்து வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணும். ஸோ நார்மலாக இருக்கிற கெமிக்கலில் வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் கிரவுண்ட் லெவல் அப்படின்னா, இங்கேருந்து வந்து நம்ம பட்டாசு வெடிக்கும் போது இது ஒரு பொல்யூஷன் வந்து அப்படியே மேலே பரவி ஏரில் கலக்கும். ஆனால் இந்த க்ரீன் கிராக்கரை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வெடிச்ச உடனே வாட்டர் வேப்பர் இது பண்ணுறனால அந்த டஸ்ட் வந்து மேலே ரைஸ் ஆகாமல் கீழே கிரவுண்ட் லெவல்லே வந்துடும். ஸோ ஏரில் போய் கலக்காமல் இது கிரவுண்ட் லெவல்லே இருந்துடும். ஸோ இட் ஸ்டாப்ஸ் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் ரைசிங். ஸோ மேலே வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கடுத்து நான் எப்போ இந்த இதை வந்து நிறைய பேர் ஏமாத்த வாய்ப்பு இருக்கேன், என்னை வந்து இதை வந்து நான் வாங்குறது வந்து ப்ராப்பரான கிராக்கரா, க்ரீன் கிராக்கர்ன்னு சும்மா பேர் போட்டு கூட ஏமாத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி கிரிக்கெட் பேட்டில் வந்து தோனி பேட்டு, சச்சின் பேட், எம்ஆர்எஃப் பேட்னு சொல்லி விற்கிறாங்க, அதை மாதிரி வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃப்ராடான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போது எந்த அளவுக்கு இந்த க்ரீன் கிராக்கர் பொல்யூஷனை கம்மி பண்ணுது அப்படின்னா, 30-35% அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர், நைட்ரஸ் ஆக்சைட், சல்ஃபர் ஆக்சைட். இந்த நைட்ரஸ் ஆக்சைடும் சல்ஃபர் ஆக்சைடும் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த இது வந்து ஆசிட் ரெயினை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ். ஸோ ஆல்ரெடி அது வந்து ஹார்ம்ஃபுல்லான விஷயம் தான் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு. அதை 30-35% அளவுக்கு ரிடியூஸ் பண்ணுது அப்படின்னா, க்ரீன் கிராக்கர் வந்து ஓரளவுக்கு நம்பக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு சொன்னோம், க்ரீன் கிராக்கரை சிஎஸ்ஐஆரை சேர்ந்த நீரி அப்படின்றவங்க. ஸோ ஆனால் இதை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, அதை அப்ரூவ் பண்ணி வரணும் இல்லையா, அதை அப்ரூவ் பண்ணவங்க வந்து பிசோ, பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், இவங்க தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து க்ரீன் கிராக்கரை பற்றின விஷயங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விஷயத்தோட கொஸ்டின்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஹூ டெவலப்ஸ் த க்ரீன் கிராக்கர்ஸ் நான் சொன்னேன், இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும், சிஎஸ்ஐஆர் நீரி. ஸோ அவங்க தான் வந்து அவங்களோட க்ரீன் கிராக்கரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது தெரியும். அதுக்கடுத்து வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிராக்கர் ப்ரொபோஸ் பை இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் ரெடியூசிங் பொல்யூஷன், பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கிராக்கர் பேர் என்ன, க்ரீன் கிராக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, இதுக்கடுத்து வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், இந்த சீரீஸில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.